looking for you. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இத்ரீஸ் கிரியேஷன். நான் உங்கள் இத்ரீஸ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்துட்ருக்க மாதிரி ஒரு லவ் ஃபெயிலியர் ஸ்டேட்டஸ் வந்து எப்போ நம்ம வந்து அலைட் மோஷன் ரொம்ப சிம்பிளாக வந்து எடிட் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ கூட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்போ நம்ம வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணுறோம் பார்ப்போம். So let's get it started. அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க், ப்ரீசெட் அண்ட் எக்ஸ்எம்எல் ஃபைல் ரெண்டுமே இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணுறதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் ஆடியோ இருக்கும். நீங்கள் எக்ஸ்எம்எல் ஃபைல் யூஸ் பண்ணுறது அந்த ஆடியோ வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது. ஆடியோ பார்த்தீங்கன்னா டெலகிராமில் கொடுத்துருக்க, நீங்கள் மஸ்ட் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இதோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நீங்கள் போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது ஆடியோ, அதுக்கு நம்ம சேனல் நேம் கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சேனல் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி மேலே பண்ணால் டெலிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு வேணாலும் நீங்கள் வந்து டெலிட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உங்களுக்கு கீழே பேக்ரவுண்ட் இமேஜ், அதுக்கு வந்து டெக்ஸ்ட்லாம் கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஃபாண்ட்டு தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபாண்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு ஏரோ ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி வாய்ஸ் ஆல் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் இருக்கும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல் டவுன்லோட் லிங்க், இந்த ஃபாண்ட்டோட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். இந்த ஃபாண்ட்டோட லிங்க்கை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண ஃபாண்ட் ஃபால் அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணுறவன்ஸ் பேக் வந்துருங்க. பேக் வந்து இப்போ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபாண்ட் வந்து ஆட் ஆகாம தான் இருக்கும். ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ண பார்த்தா லாஸ்ட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டுருக்கோம், வந்து ஃபாண்ட் வந்து ஆட் ஆகும். அதே மாதிரி பார்த்தா செகண்ட் டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணுங்கள். எடிட் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி அந்த ஃபாண்ட் வந்து ஆட் ஆகிதான் இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்பேஸ் மட்டும் டைப் இங்கே ஜி போர்டுக்கில் அதை நீங்கள் ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பேக் வந்து பேக் வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த எடிட் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் டெக்ஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணி ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டுருங்க, வந்து ஃபாண்ட் வந்து ஆட் ஆகும். இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோ. ஆட் பண்ணி இதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேக்அப் அட் ப்ரீசெட் அண்ட் எக்ஸ்எம்எல் ஃபைல் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து அனிமேஷன் கொடுத்துருப்பேன். டெக்ஸ்ட் அனிமேஷன்லாம் கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதில் எஃபர்ட் இருக்கும், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுற 3 இருக்கும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுற காப்பி எஃபெக்ட்ஸ் இருக்கும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்து இப்படி பண்ணுற பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் இருக்க எல்லா டெக்ஸ்ட் லேயர்ஸ்க்குமே எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். 3 செலக்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் லேயருக்கு வந்துருங்க. வண்டகரும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். 3 செலக்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை டெக்ஸ்ட் லேயர்ஸ் இருக்கோ எல்லா டெக்ஸ்ட் லேயர்ஸ்மே எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ண பிறப்ப ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நான் சொல்கிற டியூரேஷன் கரெக்டாக வந்துருங்க. 10:29 அந்த டியூரேஷனுக்கு வந்துருங்க. வந்துட்டு அப்புறம் கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணுங்கள். மீடியா செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி அவர் இமேஜ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி மேலே 3 செலக்ட் பண்ணுறேன். ஃபில் காம்பஸ் தான் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணி நெக்ஸ்ட் இந்த ஏர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி இங்கே கட் பண்ணுற ஆப்ஷனும் நான் கட் பண்ணிடுறேன். திரும்பி கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கான் மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் யார் இமேஜ் வந்து ஆட் பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபில் காம்பஸராக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி நெக்ஸ்ட் இந்த ஏர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க, கட் பண்ணுங்க. திரும்பி கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் மீடியா நெக்ஸ்ட் என்ன இமேஜ் ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மேலே 3 செலக்ட் பண்ணுங்கள். ஃபில் காம்பஸராக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி நெக்ஸ்ட் இந்த ஏர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணுற ஆப்ஷனும் கட் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுற இமேஜ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டெலகிராமில் கொடுத்துருக்கேன். மஸ்ட் நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டிங் வந்துருங்க. எண்டிங் வந்து நீங்கள் எண்டிங் வரும்போது நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு வாங்க. எண்டிங் வரும் இமேஜ் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். எண்டிங் வரும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்து திரும்ப நீங்கள் வந்து ஷேக் அப் அட் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தா 3 இமேஜ் கொடுத்துருப்பேன். இதில் 3 இமேஜ் ரெஃபரன்ஸ் நம்ம வந்து எஃபர்ட் வந்து காப்பி
காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க த்ரீ டாட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க காப்பி எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி பேக் வந்துடுங்க. பேக் வந்து இப்படி பண்ணுற பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட் இமேஜ் மட்டும் இந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணி நான் கரெக்டாக அதோட டூரேஷன் நான் கரெக்டாக சொல்லிடுறேன். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எடிட் பண்ண இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அதோட டூரேஷன் நான் சொல்லிடுறேன், 10:29 அந்த டூரேஷனுக்கு வந்துடுங்க. வந்துட்டு அப்புறம் அங்கே ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜுக்கு மட்டும் நீங்கள் இந்த ஃபஸ்ட் டைப் பண்ண எஃபர்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள், 3 dots செலக்ட் பண்ணுங்கள், பேஜ் எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு எஃபர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரே இமேஜாக யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்து திரும்படி வந்து ஷேக்கப்பட் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதை செகண்ட் இமேஜ் லேயரை செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள், 3 dots செலக்ட் பண்ணுங்கள், காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்து இப்போ எடிட் பண்ணுற பீட் மார்க் ப்ராஜர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ சொல்கிற டூரேஷன் கரெக்டாக நீங்கள் வந்துருங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எடிட் பண்ண இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து வீடியோ எடிட் பண்ண முடியும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வாட்ச் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக நீங்கள் வந்து 13:12 அந்த டூரேஷனுக்கு வந்துடுங்க. ஒன் டேப்பர் அங்கே ஒரு லாங் இமேஜ்மாக இருக்கும், அந்த லாங் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள், 3 dots செலக்ட் பண்ணுங்கள், பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 3 இமேஜ் இருக்கும், அது இங்கே ஸ்மால் இமேஜ் இருக்கும், ஸ்மால் இமேஜ் விட்டுருங்க. வீட்டுக்கப்புறம் லாங் இமேஜ் இருக்கும், அந்த லாங் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள், 3 dots செலக்ட் பண்ணுங்கள், பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 3 இமேஜ் விட்டுருங்க, 3 இமேஜ் விட்டுட்டு 3 or 4 இமேஜ் இருக்கும் ஸ்மால் இமேஜ். அந்த ஸ்மால் இமேஜ்லாம் விட்டுட்டு இந்த லாங் இமேஜ் இருக்கும், அந்த லாங் இமேஜ் அந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தா இந்த லாங் இமேஜ் வந்து எஃபர்ட் பேஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஒரு 4 short இமேஜ் இருக்குது, அந்த 4 short இமேஜ் ஸ்மால் இமேஜ் நான் விட்டுறேன். விட்டு அப்புறம் இங்கே லாங் இமேஜ் இருக்கும், அதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள், 3 dots செலக்ட் பண்ணுங்கள், பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எண்டுமே நீங்கள் வந்து லாங் இமேஜ் வந்து எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்து திரும்பி வந்து ஷேக்கப்பர் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் லாஸ்ட்டாக ஒரு ஸ்மால் இமேஜ் இருக்கும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள், 3 dots செலக்ட் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்படி பண்ணுற பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்மால் இமேஜ்லாம் விட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்மால் இமேஜை இந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அதோட டூரேஷன் நான் சொல்லிடுறேன், 12:60 அந்த சரிஃபன்ஸ் 12:06 அந்த டூரேஷன் வந்துடுங்க. வந்துட்டு அங்கே ஒரு இமேஜ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள், 3 dots செலக்ட் பண்ணுங்கள், பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் 4 இமேஜ் அப்போ 3 இமேஜ் ஸ்மால் இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ்க்கு எல்லாத்துக்குமே இந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லாங் ஸ்மால் இமேஜாக இருக்கும், அந்த ஸ்மால் இமேஜ் எல்லாத்தையுமே இந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸ்மால் இமேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த ஸ்மால் இமேஜுக்கு இந்த 3rd type எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோ. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் எண்டு வரையும் இருக்க அந்த ஸ்மால் இமேஜ் வந்து எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுவீங்க. எஃபர்ட்டை பேஸ்ட் பண்ண அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திருவடி பார்த்தா ஷேக்அப்ட் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்டு வரையுமே அந்த ஸ்மால் இமேஜ் எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் நீங்கள் ஷேக்அப்ட் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இங்கே லேயர் ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க லேயர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க காப்பி லேயர் இருக்கும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது பார்டர் லேயர், அது இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ண அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் இதை ஆட் பண்ண சொல்கிறேன், நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்து இப்போ எடிட் பண்ணுற பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா லேயர் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க பேஸ் லேயர் இருக்கும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இப்போ எண்டுக்கு வந்துடுங்க. எண்டுக்கு வந்து அப்புறம் திரும்பி அந்த பார்டர் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ண உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ட்ராக் ஆகும். இதுக்கப்புறம் ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு இதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு பார்ட்டிக்கல் வீடியோ தான் ஆட் பண்ண போகிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல் டவுன்லோட் வந்து அந்த பார்ட்டிக்கல் வீடியோ வந்து கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பார்ட்டிக்கல் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிங்க. கீழே உள்ள ப்ளஸ் ஐகன் செலக்ட் பண்ணி மீடியா செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோட்டோவில் அந்த பார்ட்டிக்கல் வீடியோ இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பார்ட்டிக்கல் வீடியோ டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் அந்த பார்ட்டிக்கல் வீடியோ வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இப்போ பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி மேலே 3 dots செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி எல்லாம் ஃபில் காம்பஸ்லாம் செட் பண்ணிக்கிங்க. செட் பண்ணி பிளெண்டிங் ஒப்பாசிட்டின்னு இருக்கும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் லைட்டன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும், ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு எண்டிங் வந்துருங்க. எண்டிங் வந்து இந்த வீடியோ பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போயிட்டுருக்கும். இந்த எக்ஸ்ட்ராவாக போது நீங்கள் கட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண வர ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், இங்கே பாருங்கள் கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இந்த கட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி இப்போ நம்ம வந்து பார்டர் லேயர் ஆட் பண்ணலாம். அந்த லேயருக்கு கீழே இந்த வீடியோ வந்து கொண்டு வந்துருங்க, இன்னும் கொஞ்சம் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் இதை கொண்டு வர சொல்கிறோம். கொண்டு வந்து இதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, மேலே பண்ண எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே வீடியோ ஆப்ஷன் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃப்ரேம் சப்போர்ட் ஆகும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் 720 வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரேம் ரேட்டும் இருக்கும், அதை நீங்கள் ஃபுல்ஸ் 30 FPS செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி இங்கே குவாலிட்டின்னு இருக்கும், அதை நடுவில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் இருக்கும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் இது ஃபுல்லாக உங்களுக்கு ஏறி முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் ஷேர் இருக்கும், நீங்கள் சேவ் ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.